மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு கோவக்காய் பொரியல். கோவக்காய் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கோவக்காய் அரை கிலோ, பெரிய வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் ரெண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, கருவேப்பிலை. இப்போ ஒரு சட்டியை காய வச்சு அதில் எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போடணும். போட்டு பச்சை மிளகாவும் போடணும். போட்டு அதை நல்லா வதக்கணும். நல்லா வேணும் ஒரு நிமிஷம் வதக்கணும். ஒரு நிமிஷம் வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயையும் அதில் சேர்க்கணும். கோவக்காய் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கணும். இப்படி அப்போ தான் அது சீக்கிரம் அந்த வதங்கும்போது நல்ல சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் எப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வதக்கணும். வதக்கின பிறகு சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். ஏன்னா அது நல்லா வேகணும். கோவக்காய் நல்லா வெந்தால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால் நல்லாவே ஒரு பத்து நிமிஷம்லாம் வதக்கணும். இந்த அளவு வெந்தவுடனே சாம்பார் பொடி போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிண்டணும். கிண்டி இறக்கி வைக்க வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.